முன்னாள் நாடாளுமன்ற காங்கிரஸ் வேட்பாளர் சுதர்சன் நாச்சியப்பன் அந்தர்பல்டி. சிவகங்கை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக கார்த்திக் சிதம்பரத்தை அறிவித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுதர்சன் நாச்சியப்பன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து அவருக்கு ஆதரவு தருவதாக பேட்டி அளித்துள்ளார். இது கட்சியிடையே பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. எமது செய்தியாளர் சிவகங்கை சண்முக சுந்தரம். சிவகங்கை நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளராக கார்த்தி அவர்களை அந்த தலைவர் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களால் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு தருவது என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையின் கீழ் தமிழகத்திலே அமைந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளினுடைய அன்பு சகோதரர்களும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த அன்புக்குரிய நண்பர்களும் அனைவரும் ஒன்றாக இணைந்து இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். அதற்கு சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியைச் சார்ந்த வாக்காளர் பெருமக்கள் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நடைபெறவிருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலிலே மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக போட்டியிடும் எனக்கு அனைத்து தரப்பிலும் வந்திருக்கும் ஆதரவை கண்டு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கூட்டணி கட்சிகள் பலம், காங்கிரஸ் கட்சியின் பலம் மற்றும் அத்தனை நண்பர்களுடைய ஒத்துழைப்புடன் சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியுடைய வாக்காளர்களின் ஆதரவுடன் எங்களுடைய கட்சி கூட்டணி சிவகங்கையில் ஒரு மகத்தான வெற்றியை பெறும் என்று முழுமையாக நம்புகிறேன். இந்த தேர்தலிலே எனக்கு ஆதரவாக வந்திருக்கும் அத்தனை நண்பர்களுக்கும் கட்சி பிரமுகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நடக்கக்கூடிய தேர்தல் என்பது இந்தியாவுடைய ஒட்டுமொத்தமான கூட்டாட்சியையும் தனிப்பட்ட ஒவ்வொரு மாநிலம் சார்ந்த மொழியையும் கலாச்சாரத்தையும் காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழலிலே இன்றைக்கு இந்திய மக்கள் தேர்தலிலே சந்திக்க இருக்கிறார்கள். சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தமட்டிலே முழுக்க முழுக்க காங்கிரஸ் கட்சி மிக வலுவாக இருக்கக்கூடிய கட்சியாகும். அன்பு சகோதரர் கார்த்திக் அவர்கள் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக போட்டியிடுகிறார்கள். இந்த காலகட்டத்திலே நம் கண் முன்னால் இருக்க வேண்டியதெல்லாம் எப்படி கிருஷ்ண பகவான் அவர்கள் கூறினாரோ, அர்ஜுனனுடைய பார்வையெல்லாம் அந்த கிளியினுடைய அந்த கண்ணை பார்த்து தான் இருக்க வேண்டும் என்பது போல சிறு அளவு கூட பிசுறாத அளவிற்கு இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்களை இந்த நாட்டுடைய இந்திய நாட்டுடைய பிரதமராக ஆக்க வேண்டும், இந்திய நாட்டுடைய அத்துணை கோழமை கட்சிகளும் ஒன்றிணைந்து வலுவான ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள். அதன் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையிலே தமிழகத்திலே முதல் முறையாக ராகுல் காந்தி அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று சொல்லி முன்மொழிந்தது தளபதி அவர்கள். டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு காலத்திலே கூறியது போல நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சியை தருக என்று சொல்லுவது போல இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்களுடைய அந்த தலைமையை முழுமையாக திராவிட முன்னேற்ற கழகமும் மற்ற தோழமை கட்சியும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மக்களுடைய உணர்வு எல்லாம் தங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை நீக்கக்கூடிய ஒரு ஆட்சி வர வேண்டும், அதற்கு நம்முடைய வாக்குகளை கொடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். வெவ்வேறு கருத்துக்களை வெளியிலே கொண்டு வந்து
அதன் மூலமாக இந்த நோக்கத்திலிருந்து திசை திருப்புவதற்கு சில சக்திகள் முயற்சி செய்கிறார்கள். அதை தடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய ஊழியர் கூட்டம், செயல்களுடைய கூட்டம் இங்கே நடக்கிறது என்று கேள்விப்பட்டவுடன் ஒரு தொண்டன் என்ற அடிப்படையில் நான் இங்கே வந்திருக்கிறேன். ஒரு தொண்டனுக்கு இருக்கக்கூடிய உணர்வு என்பது காங்கிரஸ் கட்சியுடைய கொடி எங்கே பறக்கிறது, செயல்வீர் கூட்டம் எங்கே நடக்கிறது என்பது அழைப்பு இருக்கிறதா இல்லையா, முக்கியத்துவம் இருக்கிறதா என்பதை பற்றியெல்லாம் பார்ப்பது அல்ல. 45 ஆண்டுகளாக இந்த காங்கிரஸ் கட்சியில உழைத்திருக்கிறோம். 3வது தலைமை காங்கிரஸ் கட்சியில இருக்கிறோம். கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாக இந்த காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் தொண்டர் குடும்பம் என்ற அடிப்படையிலே இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறேன். முழுமையான ஆதரவு, முழுமையான வெற்றியினை இங்கே சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியிலே கைச்சின்ன வெற்றி பெற வேண்டும். அதன் மூலமாக இந்த நாட்டுடைய பிரதம அமைச்சராக ராகுல் காந்தி அவர்கள் வர வேண்டும் என்ற ஒரே நோக்கம் நம் முன்னாலே இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.